அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் மூன்றிற்கான சுற்றாடல் பாட அலகு படிக்க போகிறோம். அதில் முதலாவது பாட அலகு வந்து எமது நல்வாழ்வு. சரி, இந்த எமது நல்வாழ்வுன்ற பாட அலகுக்கு நாங்கள் என்னென்ன விடயங்கள் படிக்க வேணும் சரி என்பது தொடர்பாக ஒருக்க பார்ப்போம். இப்போ அன்றாட வாழ்க்கையை நாங்கள் சிறப்பாக நடத்தி கொள்றதுக்கும் எங்களோட நாளாந்த செயற்பாடுகளில் நாங்கள் சிறந்த முறையில் ஈடுபடுறதுக்கும் நாங்கள் சில நல்ல பழக்க வழக்கங்களை நல்ல பண்புகளை கடைபிடிக்க வேண்டி இருக்குது. அப்போ எங்களுடைய நல்வாழ்வு அதன் மூலம் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுது. அப்போ பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் ஒரு சமூகத்தில், ஒரு வீட்டில், பாடசாலையில் ஒரு நல்ல பிரஜையாக இருக்கிறதுக்கு நட்பண்புகளை கடைபிடித்து நல்வாழ்வு வாழ வேண்டும். சரி, அவ்வாறு நல்வாழ்வு வாழ்கிறதுக்கு நாங்கள் என்ன விடயங்களை செய்ய வேணும், என்ன விடயங்களை செய்யக்கூடாது என்றதை தான் வந்து இந்த பாட அலகு எங்களுக்கு சொல்லித்தருது. சரி, இந்த பாட அலகில் நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிற விடயம் வண்ணத்து பூச்சி மயிர்கொட்டி செயற்பாடு. சரி பிள்ளைகள், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வண்ணத்து பூச்சி பார்த்துருக்கிறீங்க, மயிர்கொட்டியும் பார்த்துருக்கிறீங்க. இப்போ நாங்கள் பக்கத்தில் ரெண்டை வச்சு போட்டு உங்கள்கிட்ட கேட்கக்குள்ள எது உங்களுக்கு விருப்பம், எது அழகானதுன்னு கேட்கும் போதே நீங்கள் உடனே வண்ணத்து பூச்சியை தான் எல்லாரும் சொல்லுவீங்கள். சரி, ஏன் வண்ணத்து பூச்சி அழகானது, பறக்கக்கூடியது, தூர இடங்களுக்கு செல்லக்கூடியது, இந்த தூர இடங்களுக்கு சென்று இந்த அழகான உலகத்தை பார்க்கக்கூடியது என, அதே போல புதுமையானவற்றையும் பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் இதுக்கு இருக்குது. ஆனால் இந்த மயிர்கொட்டியை பாருங்கோ, மயிர்கொட்டி வந்து இப்போ எங்களோட உடலில் படைக்குள்ள எங்களுக்கு அந்த இடத்துல வேதனையை ஏற்படுத்தும், அதோட அந்த இடத்துல காயங்களை எங்களுக்கு ஏற்படுத்தும், அதனால் எங்களுக்கு மயிர்கொட்டி விருப்பம் இல்லை என. சரி, இப்போ நாங்கள் ஆசிரியர் சொல்கிறத கேட்டு, பெரியவர்கள்ட சொற்கேட்டு நல்ல பண்புகளை கடைபிடித்து வாழ்வமாக இருந்தால் நாங்கள் வண்ணத்து பூச்சிக்கு ஒப்பானவர்கள். இதுவே நாங்கள் டீச்சர் சொல்கிறத கேட்காம, பெரியவர்களுக்கு கீழ்ப்படியாமல், ஹோம்ஒர்க் செய்யாமல், படிக்காமல் நாங்கள் எல்லாம் இருப்பமாக இருந்தால் நாங்கள் வந்து மயிர்கொட்டிக்கு ஒப்பானவர்கள் என்றும் இந்த செயற்பாடு சொல்லுது. அப்போ இப்போ நீங்களே ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. அப்போ உங்கள் எல்லாருக்கும் என்னவா இருக்க விருப்பம், வண்ணத்து பூச்சியாக இருக்க விருப்பமா, மயிர்கொட்டியாக இருக்க விருப்பமா? வண்ணத்து பூச்சியாக இருக்க தான் எல்லாருக்கும் ஆசை என. அப்போ நாங்கள் எல்லாரும் ஆசிரியர் சொற்கேட்டு பெரியவர்களை மதித்து அவர்கள்ட சொற்களுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்க வேண்டும், நல்ல பண்புகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். சரி, அடுத்தது நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்னென்னா பாடசாலை சட்டத்திட்டங்கள். சரி, பாடசாலை கண்டு சில ஒழுக்காற்று நடவடிக்கைகள் இருக்கும், அது வந்து நாங்கள் பாடசாலையில் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். அதில் முதலாவதாக இருக்கிறத பாருங்கோ, நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது சீருடை, சப்பாத்து, கழுத்துப்பட்டி ஆகியவற்றை அணிந்து கொண்டு தான் ஸ்கூலுக்கு போகணும். யோசிச்சு பாருங்கோ, நீங்கள் எல்லாரும் ஸ்கூலுக்கு போகும்போது ஷூ போட்டுக்கொண்டு போகிறீங்க, டை கழுத்துப்பட்டி அணிஞ்சு கொண்டு போகிறீங்க. சீருடை போடாமல் ஸ்கூலுக்கு போகலாமா? இல்லை, ஏன்னா சீருடை அணிஞ்சு கொண்டு தான் ஸ்கூலுக்கு போகணும். இது ஒரு பாடசாலை சட்டத்திட்டம். அப்போ இதில் ஒரு படமும் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது என்ன, அப்படி ஸ்கூலுக்கு போக வேணுமென்றது. இரண்டாவது பாருங்கோ, நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு போகும்போது வந்து பாடசாலை ஆரம்பமாவதற்கு முன்னரே ஸ்கூலுக்கு போயிடணும், பாடசாலைக்கு சென்றிருக்க வேண்டும். இப்போ 7 மணிக்கு உங்களுக்கு பாடசாலை ஆரம்பிக்கப்படுதுண்டா, நீங்கள் 7:20, 7:25 பாடசாலையில் நிற்கக்கூடிய மாதிரி இருக்கணும். பாடசாலை ஆரம்பமாவதற்கு முன்னர் பாடசாலைக்கு செல்ல வேண்டும். அடுத்தது பாருங்கோ, பாடசாலை கொடி, பாடசாலை கீதம் என்பவற்றுக்கு மதிப்பளிக்க வேண்டும். சரி, ஒவ்வொரு நாளும் பாடசாலை கீதம் பாடப்படும், அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் கவனமாக நிற்றல் வேண்டும். பாடசாலை கொடி ஏற்றப்படும் விசேட வைபவங்களுக்கெல்லாம் அந்த நேரத்தில் கொடிக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும். பிள்ளைகள், இதில் தொடர்ச்சி இன்னும் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு ஜூம் கிளாஸில் படிப்பிக்கப்படுது. நீங்கள் தரம் 3க்கான ஜூம் கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்களேண்டா, கீழே நான் உங்களுக்கு அந்த குரூப்புக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், லிங்க் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் ஆகுங்கோ.